திருப்பூர் மாவட்டத்தின் முதல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியேற்று விழா. தாராபுரத்தில் 25 அடி உயர கொடிக்கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கவுண்டிச்சி புதூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பெசன் நகர் குடியிருப்பு பகுதியில் தமிழக அளவில் திருப்பூர் மாவட்டத்தில் முதல் முறையாக 25 அடியில் உயரத்திற்கு தாவேகா கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. தாவேகாவின் முதல் கொடியை மாவட்ட தலைவர் யுவராஜ் மகேஷ், மாவட்ட இளைஞரணி தலைவர் ஷேக் ஃபரித், மாவட்ட மகளிரணி தலைவர் செல்வி ரமேஷ், தொண்டரணி தலைவர் சபரிநாதன் ஆகியோர் தலைமையில் தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது என்ற கொள்கை விளக்க பாடலையும் ஒழித்தவாறு தாவேகா அக்கட்சியின் மாவட்டத்தின் முதல் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் நெஞ்சில் கை வைத்து என்றும் மக்கள் சேவகனாக இருப்பேன் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னதாக மேலதாளங்கள் முழங்க பொள்ளாச்சி சாலையிலிருந்து பெசன் நகர் வரை கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்தனர். அதன் பிறகு மேற்கு மற்றும் கிழக்கு ஒன்றியங்கள் சார்பில் பெயர் பலகை திறக்கப்பட்டது. பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு மேற்கு ஒன்றிய தலைவர் கௌதம் இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 300 பேர்களுக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தாவேகா மாநாடு பணிகளை மேற்கொள்ள குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அடுத்த மாதம் அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சுமார் 5000 பேர் கலந்து கொள்ளப் போவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரும் தமிழக மாநாட்டு பொறுப்பாளர்களின் ஒரு வருமான தாராபுரம் சொர்க்கம் ரமேஷ் அறிவிப்பு செய்தார். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாலை அணிவித்தும் சால்வை அணிவித்தும் கேடயங்கள் வழங்கியும் கௌரவப்படுத்தப்பட்டனர். இதில் தாராபுரம் நகர தலைவர் சார்லி விக்டர், நகர செயலாளர் ரமேஷ், மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பிரபா, இளைஞரணி செயலாளர் அபுதாகிர், நகர மகளிரணி தலைவர் சந்தானம்மாள், மேற்கு ஒன்றிய தலைவர் கௌதம், மேற்கு ஒன்றிய துணைத் தலைவர் தமிழரசன், கிழக்கு ஒன்றிய தலைவர் ஸ்ரீகாந்த், செயலாளர் பன்னீர்செல்வம், ஒன்றிய இளைஞரணி தலைவர் ராம்குமார், தகவல் தொழில்நுட்ப அணித்தலைவர் ஹரி, செயலாளர் பாலாஜி, மூலனூர் ஒன்றிய தலைவர் மணிகண்டன், மூலனூர் ஒன்றிய செயலாளர் பிரபு, மூலனூர் மேற்கு ஒன்றிய இணை செயலாளர் திருமலைசாமி, மூலனூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் சாமிநாதன், மூலனூர் இளைஞரணி தலைவர் சபரி, மகளிரணி நிர்வாகிகள் அம்பிகா, எஸ்தர் ராணி, உஷா, அமுதா மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் இருந்து நமது செய்தியாளர் முருகேசன்.